திரைக்குத்து நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜியினுடைய மனித நேயம் வெளியே தெரியாமல் இருந்து அந்த மனித நேயத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஹைதராபாத்தில் நடந்த புதிய பறவை படப்பிடிப்பின் சம்பவத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த படப்பிடிப்பின் போது சிவாஜி கணேசன் எப்போதும் ஒரு கையில் வந்து ஒரு கடிகாரம் கட்டியிருப்பார். அந்த கடிகாரம் யாருக்குள்ளதுன்னு பார்த்தோன்னா, அவரோட நண்பருடைய கடிகாரம், அதுவும் விலை உயர்ந்த கடிகாரம் வந்து கையில் எப்போதுமே கட்டியிருப்பார். அந்த கடிகாரம் தொலைஞ்சு போச்சு. ஆனால் தொலைஞ்சு போனதை ரொம்ப கவலையும் படல, ஆனால் கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே தொழிலாளி அந்த கடிகாரத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதாவது சிவாஜி கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டோனே மித்த தொழிலாளர்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா, எப்படியாவது சிவாஜி கணேசன் வந்து போலீஸ் போன் பண்ணி இவரை எப்படியும் சிறைக்குள்ள தெளிவாங்க நினைப்பாங்க என்னெல்லாமோ நினைச்சிருக்காங்க. ஆனா சிவாஜி கணேசன் அப்படி பண்ணல. ஏன்பா தம்பி இப்படி பண்ணிருக்கிய, ஏன்ட்ட பணம் கேட்டதை நான் கண்டிப்பா கொடுத்துருப்பேன் சொல்லி பைக்குள்ள இந்த 2000 ரூபாயை அப்படி எடுத்து கொடுத்தாரு. பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தொழிலாளி கையும் காலில் பதறி நடுங்கி, ஐயோ இப்படிப்பட்ட மனநேயம் உள்ள நம்ம தப்பா நினைச்சிட்டோமேனு சொல்லி காலில் கையில விழுந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சார். பார்த்தீங்களா எப்படி உதயம் மனித நேயம் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்களா, இதே மாதிரி மனித நேயம்னா வெளியிலலாம் தெரியாமல் இருக்குது. இதே மாதிரி சுவையான செய்திகளை நீங்கள் பார்க்கணுமா, திரைக்குத்து சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிங்க.